ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசையில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் எபிசோடு மனோஜ் கலக்குன்னு கலக்கியிருக்காரு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மனோஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டதுக்கு அவர் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சாமியார்கிட்டே வந்து மனோஜ் ஏட்டிக்கு போட்டு கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவர் இருந்துக்கிட்டு உனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு, அதுக்கு காசு இல்லை, அவ்வளோ தானே, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீ வந்து பிச்சை எடுக்கணும், அந்த பிச்சை எடுத்து அந்த காசை வந்து நீ உண்டியலில் போடணும், அப்போ வந்து நீ கோடீஸ்வரன் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணி கூட வாயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிகாரத்தை சொல்லிடுறாரு. வெளில வந்து மனோஜ் வந்து திருத்திருன்னு முழிக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ உள்ளூர்லேயே சிங்கி அடி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு கிளம்பும், இருப்புறோம் இருப்புறோம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அவரோட பார்க் ஃப்ரெண்ட் வந்து மனோஜை கூட்டிகிட்டு போய் அதுக்கான காஸ்டியூம்லாம் வாங்கி கொடுத்து அந்த கோயில்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவங்களெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணப்புறம் அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. ஏன் ப்ரோன்னு கேட்குறாரு. திடீர்னு நீ மனசு மாட்டேன்னா சாயந்தரம் வரைக்கும் நீ இதே ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கணும்னு கண்ணாடியை கொடுன்னு கேட்குறாரு. ஐயோ, இதை கொடுத்துட்டானா எனக்கு தூரப்பார்வை தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி இதை மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்று குறையுது, தலையில் மண்ணை வாரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் மண்ணெல்லாம் வாரி போட்டுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கெட்டப் சரியாக இருக்குது, சரி நீ போய் உட்காந்து பிச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணு, நான் சாயந்தரம் வரேன் சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அடுத்து மனோஜ் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அவங்க நடுவில் போய் உட்காடுறாரு. என்ன இது புதுசாக வந்து இங்கே உட்காடுற, யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் பரிகாரத்துக்காக பிச்சை எடுக்க வந்திருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் இங்கே எடுப்பேன், அதோட நாளையிலேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும் எல்லாரும் அவர் பார்த்து சிரிக்கிறாரு. ஓ, நீ அந்த கேஸா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து இவங்க எல்லோரும் எப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அம்மா தாயே அப்படின்னு பொறுமையாக பேசுகிறாரு. ஐயோ, இப்படிலாம் பேசினா எவனை பிச்சை போட மாட்டான், நல்லா கத்தி கத்தி கேளியா, அப்போ தான் காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் கத்தி கத்தி கேட்குறாரு. யாரோ ஒரு ரூபா போடாது எடுத்து உத்து பார்க்குறாரு. என்ன ஏதோ மொதல் சம்பளம் வாங்கின மாதிரி உத்து உத்து பார்க்குறேன், நல்லா கத்தியா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத வந்து சத்தம் போடுறாரு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே எதுவும் கிடைக்காது, வெளில தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு. மனோஜ் தட்டில் நிறையா காசு இருக்குது, யாரும் காசு போட மாட்டாங்க. ஐயோ, இவ்வளோ காசு இருக்குது, இதில் பாதி எடுத்து மறைச்சி வையா, யாரும் காசு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு. அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து மனோஜ் ஒழிச்சு வச்சுக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. பிரியாணி வந்ததும் வாயா போய் சாப்பிட போகலாம் சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு போகிறாரு. மனோஜ் வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சாப்பிட போகிறாரு. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்க, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்ல, ஐயோ அந்த சாமியார் என்ன சொன்னார், சாயந்தரைக்கு சாப்பிடக்கூடாது சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த பிரியாணி கொடுத்துட்டு வேணாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் திரும்பி பிச்சை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துடுறாரு. திரும்பி வந்து மனோஜ் பிச்சை எடுத்துட்ருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம மீனா அந்த கோயிலுக்கு வராங்க. மீனாவை பார்த்தவொடனே வந்து மனோஜ் ஷாக் ஆகிடுறாரு. ஐயோயோ, இவ கடல பற்றக்கூடாது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு துண்டால் மூஞ்சை மூடிக்கிறாரு. மீனா வந்து அவரை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. போய் ஸ்டெப்பில் நின்று திரும்பி பார்க்குறாங்க. மனோஜ் வந்து திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. மீனா வந்து அவரையே உத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு, ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.